சூர்யாமாரி சீரியலில் இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு, ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. நம்ம மாறி வந்து அவங்க அம்மாட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க, இத்தனை நாளாக நம்ம எல்லாம் பிரிஞ்சதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து பேசுகிறாங்க. இனிமேட் நீ இந்த வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, ஐயோ அக்கா வேறு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்கிட்ட பேச ஆரம்பிச்சிருவாளே, இதெல்லாம் நமக்கு தேவையாங்கிற மாதிரி உச்சகட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஸ்ரீஜா ஒரு பக்கம் நீ என் கூட இருக்கலாம்ல, இல்லைம்மா அப்படின்னு சொல்லி தாரா வந்து பார்க்குறாங்க. நான் தாரா கிட்டே வந்து பேசியிருந்தேன், குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் இந்த வீட்டுக்குள்ளே வருவேன், ஆனால் இப்போ குழந்தை பிறக்கிறதுக்கு டாக்டர் வந்து 10-15 நாளுக்குள்ளே தான் டேட் வந்து சொல்லியிருக்காங்க, அதனால் நான் குழந்தை பிறந்து தேவி அம்மாவோடய இந்த வீட்டுக்கு வரேனே. சரி அதுவும் நல்லது தாங்கிற மாதிரி ஜெகதீஷ் வந்து பேசுகிறாங்க. எதுக்கோ ஒரு காரணத்தை அடிப்படையில் தான் மாறி இப்படி வந்து சொல்லிகிட்ருக்கா, இல்லாட்டி மாறியெல்லாம் இப்படியெல்லாம் பேசக்கூடிய ஆளா? ஓகேம்மா நீ அப்படியே செய், ஆனால் அதுக்குன்னு ஒரு நாளாவது என் கூட தங்கிட்டு போகலாமே, என் மனசு கஷ்டமாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீலிங்காக வந்து பேசுகிறாங்க நம்ம பார்வதி. இதுவும் கரெக்டு தாங்கிற மாதிரி ஜெகதீஷ் ஆசினி எல்லோரும் வந்து பேசினால, சரி நான் உங்களுக்காக வந்து இங்கே வீட்லேயே இருக்கேன்னோடனே சூப்பருங்கிற மாதிரி எல்லோரும் வந்து க்யூட்டாக அழகாக ரியாக்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ஆசினி மட்டும் திருஷ்டி சுற்றுற மாதிரி அப்படியே கையை இது மாதிரி வச்சுட்டு கையை வந்து சொடக்கு வந்து எடுக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் ஸ்டேஜாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க, நான் மாடிக்கு போயிட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு மாடிக்கு வந்து போகிறாங்க. அந்த இடத்துல நம்ம மாறி சங்கரமணி வந்து யோசிக்கிறாங்க, சிஸ்டர் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் மாடிக்கு போனாங்க, இப்போ இவங்க போகிறாங்கன்னா சிஸ்டர் உங்களுக்கு வா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம சங்கரமணி பார்த்தா ஸ்டேஜா ரூம்குள்ளே தான் போகிறாங்க. என்ன ஸ்டேஜா எப்படி இருக்க, வாக்கா என்னது அக்காவா, ஓகே சூப்பராக தான் அன்பு பாசம் காட்டுறேன், உனக்கு ஒரு விஷயம் வேணும்னா உன்கிட்டேருந்து மரியாதை வரும் பாரு, அதெல்லாம் வேறு லெவல் தான், ஆனால் எப்போதுமே மரியாதை இருந்தால் நல்லாயிருக்கும், உன் மேலே எப்போதுமே எனக்கு மரியாதை வந்து இருக்குக்கா. ஓ அப்படியா, உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும், தெரியாதவன்ட்ட பர்ஃபார்ம் பண்ணு, நீ எப்போ இந்த உண்மையை போட்டு உடைக்க போகிற? எந்த உண்மைக்கா, உனக்கு என்ன எதுன்னு தெரியாது, தெளிவாக சொன்னால் தான் உனக்கு புரியும். ஓகே நானே சொல்கிறேன் உன்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம மாறி இந்த குழந்தை ரகசியம்தான், உன் வயிற்றில் குழந்தையே இல்லை, ஆனால் குழந்தை இருக்கிற மாதிரி எப்படியெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் தேவையா, நீ பிரச்சனை பண்ணு, ஆனால் இந்தளவுக்குலாம் பிரச்சனை பண்ணாத, உன்னை நம்பி ஒட்டுமொத்த குடும்பமே வந்து குழந்தை இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் நீ வயிற்றில் வந்து பேடை கட்டி ஏமாத்திக்கிட்டு இருக்க, அவங்க மனசாக எப்படி துடிப்பாங்க, என்ன டூப்ளிகேட் ஸ்டீஜாகிட்டேருந்து குழந்தைய வாங்கி வளர்க்கலான்னு பார்க்குறியா, கொஞ்சமாவது உனக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்கா இல்லையா, எனக்கு சுத்தமாகவே தெரியல அப்படின்னு பேசுகிறாங்க. இதை கேட்டுன்னு வந்து பேரதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஸ்ரீஜா, இல்லைக்கா நான் சொல்லணுமா இல்லை நீ சொல்லணுமா அப்படின்னு சொல்லி மாறி வந்து பேசுகிறாங்க. வளகாப்பு ஃபங்க்ஷன் நாளானிக்கு நம்ம வீட்டில் நடக்க போகுது, பொன்னியம்மன் கோயிலில், அப்படி இருக்கும்போது அந்த பொன்னியம்மன் கோயிலில் வச்சு நீ உண்மையை போட்டு உடைக்கிற, இல்லை நான் உண்மையை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னால் நான் சொல்லிடுவேன், இந்த விஷயத்தை யார் சொன்னால் பெட்டராக இருக்கும், இல்லைக்கா நானே சொல்லிடுறேன் ஸ்ரீஜா சொன்னால மாறி மாட்டுக்கு எது போக ஆரம்பிச்சிட்டாங்க, அக்கா சொன்னபடி பார்த்தா இந்த வீட்லேயே நம்மளால் இருக்க முடியாது, சரி ரைட்டு விடு, எது நடக்கணுமோ அதான் நடக்க போகுது, சூர்யாவுக்கும் தெரியும் மாறிக்கும் தெரியும், இனிமேட்டு இந்த விஷயத்தில் கைமீறி போயிடுச்சு, என்ன நடக்கணுமோ அதை நடக்கட்டும்ங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல ஸ்ரீஜாலேருந்து எல்லோரும் ஒரு பக்கம் மரியாவை வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் தாராவும் சங்கரம்பண்ணியும் அந்த ஸ்டேஷனுக்கு வந்து போகிறாங்க. அவங்களுக்கே குற்ற உணர்ச்சியாக இருக்குது, இத்தனை நாளாக மரியாவை நம்ம நம்பாமல் விட்டுட்டோமே, மரியா வந்து முட்டாளாக்கிட்டாங்க, சூர்யாவும் மாறியும் சேர்ந்து அவங்களுக்காக வந்து மரியாவை நம்மளும் வந்து பைத்தியம் பைத்தியம்னு சொல்லிட்டோமேங்கிற மாதிரி தர்ம சங்கடத்தில் போய் பார்க்கலான்னு போகிறாங்க. ஒரு பக்கம் அவங்க அக்காவுக்கு நடந்த ஜாஸ்மினுக்கு நடந்த விஷயத்தெல்லாம் மரியா வந்து யோசிச்சு பார்த்துட்டே இருக்காங்க. அச்சோ எங்கள் அக்கா எவ்வளோ வந்து ரொம்ப பாவம் இல்லை, எப்பேறுபட்ட ஒரு இடத்துல வந்து இருந்தாங்க, இப்போ அதே மாதிரி தான் எனக்கும் ஒரு முடிவு தேடி தான் போகுது, என்னாலையும் நிம்மதியாக இருக்க முடியல அக்கா, என்னை மன்னிச்சிருக்காங்கிற மாதிரி ஃபீலிங்கோட வேதனையோடு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம மரியா அப்போன்னு பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் வராங்க. இன்ஸ்பெக்டர் நான் மரியாவை வந்து பார்க்கலாமா, நோ 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 அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, இதே மாதிரி தான் சூர்யாவும் மரியாவிட்ட பேசணும்னு சொன்னாப்புல, அப்புறம் கழுத்தை பிடிச்சிட்டாப்புல, ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று பிரச்சனையாச்சுன்னா எங்கள் ஸ்டேஷனில் இருக்கிற யாருக்கும் வேலையிலேருந்து எதுவும் இருக்காது, இதெல்லாம் எங்களுக்கு தேவையா? சூர்யா கோவக்காரன், ஆனால் மரியா கிட்ட நான் எல்லா இன்ஃபர்மேஷனும் வாங்கணும், ஏன் நான் சொல்கிறேன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற சதி ஆள் யார் என்ன ஏதுன்னு நான் கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி பார்த்துக்கங்க, பிரச்சனை பண்ணிங்கன்னா இனிமேல் உங்கள் குடும்பத்துலேருந்து ஒருத்தவங்களையும் நான் வந்து பார்க்கவே விட மாட்டேன், பார்த்துக்கங்க அப்படின்னு சொன்னேன். சரி இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு மரியா முன்னாடி வந்து நிற்கிறாங்க. மரியா வந்து அவங்க ஜாஸ்மினுக்கு கடைசியாக வந்து நடந்துச்சுல அதையும் வந்து அந்த வட்டத்துக்குள்ளே நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து யோசிச்சு பார்த்துட்ருக்காங்க. மரியா பார்த்தீங்களா சிஸ்டர், ஜூனியர் பியூட்டி குயின் எங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கா,
எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. மரியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. வாங்க அங்கிள் ஆண்டி, நல்லா இருக்கீங்களா? நான் கேட்கணும், நீ கேட்குற பார்த்தியா? என்னை மன்னிச்சிருமா? ஏன் ஆண்டி மன்னிப்புலாம் கேட்குறீங்க? பெரிய வார்த்தையெல்லாம். சூர்யாவும் மாரியும் சேர்ந்து ஆசினியும் சேர்ந்து முட்டாளாக்கிட்டா அப்படின்னு சொல்லும்போது ஸ்ரீஜா ஒரு நம்பிக்கை துரோகியாக இருப்பான்னு நான் எதிரே பார்க்கல அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல விடுங்க ஆண்டி, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். இன்னும் வளகாப்புலாம் வைக்க போகிறாங்க. அந்த வளகாப்பு ஃபங்க்ஷனில் நம்ம எதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டி நீங்கள் சொல்கிறது எல்லாம் வாஸ்தவம்தான், ஆனால் நாளைக்கே வந்து எதா ஒன்று செய்யுங்க. இந்த வாட்டியெல்லாம் நான் அவசரம்லாம் பட மாட்டேன். இப்போ ஒரு கோடாரி எதிர்பார்க்குறோன்னு வச்சுக்கியே, அது வந்து ஒரு விஷயத்தை வந்து வெட்டுறதுக்காக, அது ரொம்ப ஷார்ப்பாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு அடுத்த கட்டத்துக்கான முன்னேற்ற பாதையை நோக்கி போகும். இல்லாட்டி ஒன்றும் பண்ண முடியாது. அது மாதிரி ஒரு மரத்தை வேரோடு சாய்க்கணுன்னா நம்ம வச்சுருக்கிற பொருளை வந்து ஷார்ப் பண்ணணும். இந்த 10 நாளில் வந்து எனக்கு கோடாரி மாதிரி இருக்கிற பொருளை நல்லா பட்டி பார்த்து தீர்த்து முனையெல்லாம் ஷார்ப்பாக வந்து வச்சுக்க போகிறேன். அப்படி வச்சுக்கிட்டதுக்கப்புறமேட்டுக்கு நானாக மாறியான்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல சரி சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் இவ்வளோ வந்து இவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகியாக இருப்பாளா இல்லையான்னு எனக்கு தெரிலங்கிற மாதிரி ஸ்டீஜா கிட்ட வந்து இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சங்கரபாணி வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல மரியாட்ட சிஸ்டர் போயிட்டாங்கல்ல, போயிட்டாங்க, நான் உண்மையாக சொல்ல போகிறேன், ஸ்டீஜா வந்து ப்ரெக்னெண்ட்டே இல்லை. இன்னொன்று சூர்யா மாரிக்கும் வந்து ஸ்டீஜா வந்து அடங்கியெல்லாம் போல பயம்லாம் முடுத்தலை அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிற, அவள் உண்மையிலேயே ப்ரெக்னென்ட் இல்லை, இந்த விஷயத்தை வந்து சூர்யாவும் மாரியும் சேர்ந்து தான் பயன்படுத்தியிருக்காங்க. நீ எங்கள் பக்கம் வரலன்னா நாங்கள் இந்த உண்மையை வந்து வீட்டில் வந்து சொல்லிடுவோன்னு சொன்னனால்தான் இது மாதிரிலாம் நடந்திருக்கு. அச்சோச்சோ, அவன் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இல்லையா? எனக்கு இப்போ ரொம்ப கவலையாக இருக்கே, இது தெரிஞ்சாலே அக்கா வந்து அப்படியே பாஸ் ஆகிடுவாங்க போல இருக்கே. ஏன்னா அந்த குழந்தை தான் அக்காவோட உயிரை வந்து சேவ் பண்ணுன்னு மழை போல் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாம் டோட்டலாக வந்து போய் சரிங்களா, அதை உண்மையை தெரிஞ்சுக்கிட்டனால தான் எனக்கு அவள் பைத்தியக்கார பட்டம் வந்து கட்டியிருக்கா. அவள் வயிற்றில் வந்து பேடு தான் இருக்குது, இதை நான் பார்த்துட்டேன். இதனால தான் வீட்டில் இவ்வளோ பெரிய ரணகலமாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் என்ன நடக்குது ஏது எனக்குனே ஒன்றும் புரியல, எல்லா பக்கமும் வந்து பிரச்சனை பிரச்சனைன்னு தான், நம்ம எதை நோக்கி சமாளிக்க போகிறோன்னு தெரிலங்கிற மாதிரி பட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க. சங்கரபாணிலேருந்து எல்லாரும் சிஸ்டர்கிட்ட நான் பார்த்து பக்குவமாக சொல்லிக்கிறேன், ஆமாம் ஆண்டிக்கிட்ட பார்த்து பக்குவமாக சொல்லுங்கள், இல்லாட்டி அவங்க பயந்துட போகிறாங்க. முன்னாடியே வந்து பிரகாசனா எது எது செய்யணுமோ அதெல்லாம் கரெக்டாக செஞ்சுருங்க அங்கிள்ங்கிற மாதிரி சங்கரபாணியும் அந்த இடத்துல மரியாதை பேசிட்டு சங்கரமணி மாட்டுக்கும் அங்கேருந்து கடந்து போகிற மாதிரி காட்டுறாங்க. பார்வதிக்கா சாப்பாடு ஊட்டி விடலான்னு சொல்லிட்டு மாறி அந்த வீட்லேயே இருக்கிறனால சாப்பாடு பசஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த இடத்துல அப்பனும் பார்த்து எல்லாரும் பொண்ணுங்களுக்கு அம்மா கையால் தான் சாப்பாடு வந்து ஊட்டி விடுவாங்க, ஆனால் நீ எனக்கு ஊட்டி விடுறியா? முத முதல்ல நான் தான் இப்போ உனக்கு சாப்பாடு வந்து ஊட்டி விட போகிறேன்னு சொல்லி பின்னாடி வந்து எமோஷ்னலான அம்மா சென்டிமெண்ட்டான சாங்கை வந்து ப்ளே பண்ணுறாங்க. இவங்க வந்து பார்வதி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சாப்பாடு வந்து ஊட்டி விட்டுட்ருக்காங்க நம்ம மாரிக்கு. இது எத்தனை நாள் கனவு ஆசை தெரியுமா எனக்கு, அந்த ஆசையெல்லாம் இப்போ நிறைவேறியிருக்கு. என் கூடயே என் பொண்ணு வந்து இருக்கா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் பொண்ணை என் அண்ணியே வந்து இந்த வீட்டுக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க, இதெல்லாம் நினச்சா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.